ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனலில் கிராமத்து ஸ்டைலில் ரொம்பவே சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் துருவிய தேங்காய் சேர்த்துடலாம் கூடவே நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம மசாலாவையும் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் இதில் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒனைகால் டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடலாம் கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் துப்புவாழை மீன் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு மண்சட்டி எடுத்துருக்கேன் இதில் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற துப்பு வாழை மீனை சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போது நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருந்த மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம் ஒரு எலுமிச்சை அளவு புள்ளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வடிகட்டி இதில் சேர்த்துடலாம் நம்ம மசாலா அரைச்சி எடுத்து இந்த மிக்சி ஜாரில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து இந்த மசாலாவை நல்லா கலக்கி விட்டு இதில் சேர்த்துடலாம் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம் இதை ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போது இதை விறகடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இதில் ஒரு மூடி போட்டுடலாம் பாருங்கள் இதை விறகடுப்பில் வச்சாச்சு தீயும் நல்லாவே எரியுது பாருங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பும் நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு இப்போ மீன் உடஞ்சிடாமல் இதை ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விடலாம் இப்போ இந்த மூடியை போட்டுடலாம் இது நல்லா வேகட்டும் பாருங்க இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்தாச்சு இப்போது நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம் இப்போ இதில் நம்ம தாளித்து சேர்த்துடலாம் அதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சுடானதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சுடானதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மூணு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் சேர்த்துடலாம் இதை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்தாச்சு இப்போது இதில் ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துருந்த மீன் குழம்புல சேர்த்துடலாம் இந்த மாதிரி தாளித்து சேர்க்குறதுனால மீன் குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும் பாருங்கள் ரொம்பவே சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸாக மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் நம்ம சுவர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசமாக இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி